அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் வடமலை பாண்டியன், சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ஏரல் ரமேஷ் ஆகியோருக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இரண்டு தொகுதிகளும் வெற்றிக்கனியை பறித்து டிடிவியிடம் ஒப்படைப்போம், மாவட்ட செயலாளர் பி ஆர் மனோகரன் உறுதி. தூத்துக்குடி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் வடமலை பாண்டியன், சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ஏர ரமேஷ் ஆகியோருக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் தெற்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் பி ஆர் மனோகரன், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் புவனேஸ்வரன், மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் சுகந்தி கோமஸ், மாவட்ட பொறியாளர் அணிச் செயலாளர் சார்லஸ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் மனத்தி ரவிக்குமார், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் சங்கரலிங்கம், மாவட்ட இணைச் செயலாளர்கள் மணிகண்டன், கீதா புளோரன்ஸ், மாவட்ட துணைச் செயலாளர்கள் இல்லங்குடி, ஒன்றிய செயலாளர்கள் அம்மன் நாராயணன், பொன்ராஜ், ரவி பொன்ராஜ், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர்கள் பெத்தப்பா, மாவட்ட அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் முத்துப்பாண்டியன், காயல்பட்டினம் நகரச் செயலாளர் தமிம் அன்சாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலைவர் ஆசையுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையுடனும் டிடிவி அண்ணன் மக்கள் செல்வன் அவர்கள் என்ன இந்த தொகுதிக்கு என்ன அறிவித்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். மாபெரும் வெற்றி பெற்று வெற்றிக்கனி அவர்களிடம் சமர்ப்பிப்பேன். இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடத்திய கழகத்தை துரோகிகளிடம் இருந்து மீட்டெடுக்க இன்று மக்கள் செல்வர் தலைமையில் அமைத்திட்ட இந்த வெற்றி கூட்டணிக்கு என்னை வேட்பாளராக சிறுவைகுண்டம் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்த மக்கள் செல்வர்களுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளுக்காக நாங்கள் அந்த துரோகத்தை வென்றெடுத்து வெற்றியை மக்கள் செல்வர் கால்களில் பாதங்களில் சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.